அனைவருக்கும் வணக்கம். இன்று மக்களை சந்திப்பதற்கான பிரதான நோக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு குத்துவிளக்கு சின்னத்திலே தமிழ் மக்களினுடைய ஒட்டுமொத்த தேசிய அரசியலை தொடர்ந்தும் கூட்டமைப்பாக முன்னெடுப்பதற்காக ஒன்றிணைந்த 5 கட்சிகளோடு சேர்ந்து பலமான ஒரு கட்டமைப்பாக பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த நேரத்திலே நாங்கள் எதிர்கொள்ளவிருந்த தேர்தல் கோரிக்கையை மிக குறுகிய காலத்திற்குள் நெடுந்தீவிலிருந்து பொத்துவில் வரைக்குமாக எமது மக்களுடைய தமிழ் மக்களினுடைய தாயக பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரதேச சபைகளுக்கும் நகர சபைகளுக்கும் மாநகர சபைகளுக்கும் எங்களுடைய வேட்பு மனுவை நாங்கள் தாக்கல் செய்துள்ளோம். இதன் பிரகாரம் நாங்கள் ஒரு மாவட்டத்தைச் சேர்ந்த அல்லது பிராந்தியத்தைச் சேர்ந்த கட்டமைப்பல்ல, தொடர்ச்சியான பலமான ஒரு பரந்துபட்ட கூட்டமைப்பாக நாங்கள் செயல்படுகிறோம் என்பது இது தெளிவுபடுத்தியுள்ளது. இது தொடர்ந்தும் ஒரு பலமான ஒரு தேசிய இயக்கமாக வளர்வதற்கான நடவடிக்கையை இந்த கட்சிகள் தொடர்ந்தும் முன்னெடுத்து செல்லும். இந்த தேர்தலானது இதில் இருக்கும் 5 கட்சிகளுக்கான அல்லது இந்த குத்துவிளக்கு சின்னத்திற்கான தேர்தல் மாத்திரமல்ல, இது தமிழ் மக்களுக்கான ஒரு தேர்தல் என்பதையும் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய பரப்பிலே செயலாற்றும் கட்சிகள் ஒற்றுமையாக வேண்டும், ஒன்றுபட வேண்டும் என்று தமிழ் மக்கள், பொது அமைப்புகள், சமூக கட்டமைப்புகள், புலம்பெயர் உறவுகள் எல்லோரும் இந்த கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக இதிலிருந்து கூட்டமைப்பிலிருந்து தமிழரசு கட்சி தன்னுடைய வீட்டு சின்னத்தோடு பிரிந்து சென்றிருக்கிறது. அதுபோன்று தேசியம் பேசுகின்ற சில கட்சிகள் தனித்து தங்களுடைய கட்சி சின்னத்திலே போட்டியில் களமிறங்கியிருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாத்திரம் குத்துவிளக்கு சின்னத்திலே 5 கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒற்றுமையை நிலைநிறுத்தி இந்த தேர்தலிலே நாங்கள் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறோம். ஒற்றுமையை வலியுறுத்தி வருகின்ற மக்களும் பொது அமைப்புகளும் சர்வதேசமும் இந்த தேர்தலிலே தனித்து நிற்பவர்களுக்கு வாக்களிக்கப் போகிறார்களா அல்லது ஒற்றுமையாக இருப்பவர்களை வாக்களித்து ஒற்றுமை என்ற மக்கள் கோரிக்கையை வலுப்படுத்தப் போகிறார்களா என்பதை இந்த தேர்தலின் முடிவுகள் தான் தீர்மானிக்கும். நாங்கள் முன்வைத்திருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய குத்துவிளக்கு சின்னத்துக்கு வாக்களித்து எங்களுக்கான வெற்றி மாத்திரமல்ல, ஒற்றுமைக்கான வெற்றி மாத்திரமல்ல, தமிழ் மக்களினுடைய கோரிக்கைக்கான வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் கோரிக்கையை முன்வைக்கிறோம். அடுத்ததாக 2021 ஆண்டிலிருந்து தீர்க்க தரிசனமாக நாங்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவது எங்களுடைய சமஷ்டி முறையான அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்வதற்கான தந்துரூபாய நகர்வாக முதலாவது எமது அரசியல் யாப்பிலே இருக்கக்கூடிய விடயங்களை மீள புறப்பட முடியாத வகையிலே அந்த அதிகாரங்களை மாகாண சபைகளுக்கு பகிர்ந்தளித்து மாகாண சபை தேர்தலை நடத்தி எம்முடைய மாகாண கட்டமைப்பை பலப்படுத்தவும், அதற்கு அடுத்தபடியாக தொடர்ந்தேச்சியாக எங்களுடைய சமஷ்டி கோரிக்கையை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் என்றும் நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். அதை எங்களுடைய பிராந்திய வல்லரசை நோக்கி கடித வரவிலே தமிழ் தரப்புகள் அனைவரும் ஒருமித்த நிலையிலே அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். ஒரு சிலர் அதை புரிந்து கொள்ளாமல் பல போராட்டங்களை நடத்த விளைந்தார்கள். ஆனால் இன்று இலங்கைக்கு வருகைதந்த இந்தியாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஸ்ரீ ஜெய்சங்கர் அவர்கள் மிக தெளிவாக அந்த நாங்கள் எதை தீர்க்க தரிசனமாக கூறினோமோ அந்த கருத்தை வலியுறுத்தி சென்றிருக்கிறார். 13வது திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் வந்த அதிகாரங்களை முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்துமாறும், அதுதான் இப்பொழுது அரசாங்கம் பலவீனமாக இருக்கின்ற பொழுது சாத்தியப்படக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை என்பதும், இந்த 13 நடைமுறைப்படுத்துவதென்பது தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வாக அது பொழுதும் அமையப்போவதில்லை என்பதையும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதை நடைமுறைப்படுத்துவதனால் நாங்கள் அடுத்த கட்ட தீர்வை நோக்கி நகர முடியாது என்று நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை என்பதையும், எங்களுடைய நியாயமான அபிலாஷைகளை தாங்கள் புரிந்து கொள்வதாகவும், இந்த கட்டத்தை தாண்டிய பின்னர், அதாவது ஏற்கனவே அரசியல் யாப்பில் இருக்கிற விடயங்களை நடைமுறைப்படுத்திய பின்னர் எங்களுடைய அபிலாஷைகளை நோக்கிய விடயங்களை, அதாவது சமஷ்டி முறையான அரசியல் தீர்வை நோக்கி நாங்கள் நகர முடியும், அதற்கு தாங்கள் ஒரு பொழுதும் விரோதமாக இருக்கப் போவதில்லை என்பதையும் அதை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவை இதன் அடிப்படையிலே நாங்கள் ஏற்கனவே ஒருமித்த நிலைப்பாட்டிலே பல கட்சிகள் ஒன்றிணைந்து 13
13 திருத்த சட்டத்தை எங்களுடைய தீர்வாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அந்த கடிதத்திலே தெளிவாக கூறியதோடு 13 திருத்த சட்டத்தின் அடிப்படையில் வந்த அதிகாரங்களை முதலாவதாக நிறைவேற்றுவதன் மூலம் அடுத்த கட்டமான சமஷ்டி முறைக்கான பேச்சுவார்த்தையை நாங்கள் ஆக்கப்பூர்வமாக ஆரம்பிக்க முடியும் என்பதை தெளிவாக தெரிவித்திருந்தோம். இன்று அரசியல் பரப்பிலே இருக்கக்கூடிய பிராந்திய தென்னிலங்கை தமிழ் மற்றும் சர்வதேச அரசியல் சூழ்நிலை எல்லாம் அதே புள்ளியில் வந்து இன்று தொட்டு நிற்கின்றன. ஆகவே அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதில் அங்கம் வகிக்கின்ற 5 கட்சிகளும் ஒரு சரியான பொறிமுறையின் ஊடாக எங்களுடைய அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு உறுதியான பாதையிலே நாங்கள் பயணிப்போம் என்பதையும் இங்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். பிராந்திய வல்லரசின் ஆதரவோடும் ஐநாவினுடைய ஆதரவோடும் சர்வதேச நாடுகளுடைய ஆதரவோடும் புலம்பெயர் உறவுகளினுடைய ஆதரவோடும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த அரசியல் சூழ்நிலையை மிக தந்திரோபாயமாகவும் நமக்கு சாதகமாகவும் பயன்படுத்தி மக்கள் அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் உறுதியாக செயல்படுவோம் என்பதையும் இங்கு குறிப்பிட்டு கொள்ள விரும்புகிறோம். நன்றி. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது இப்பொழுது 5 கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பாக பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே அந்த கூட்டமைப்பு தன்னுடைய தலைவரை மிக விரைவிலே செயலாளர் தலைவர் போன்ற கட்டமைப்பு ரீதியான பதவி நிலைகளை அறிவிக்கும். ஆகையினாலே அந்த அறிவித்தலில்தான் யார் தலைவர் என்பது தெரியவர். ஆகவே கடந்த சந்திப்புகளின் பின்னர் கூட ஊடகங்கள் தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்களாகவே சம்பந்தரையாவை வர்ணித்திருப்பதை நீங்கள் காண முடியும். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தமிழரசு கட்சி வெளியேறியதோடு அதிலிருந்த பதவி நிலைகளும் வரதாகி இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். சில இடங்களிலே டெக்னிக்கல் தவறு என்பார்கள். எங்களுடையது மாத்திரமல்ல, பல்வேறு கட்சிகளினுடைய தேசிய கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகளுடைய வேட்பு மனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய வேட்பு மனுக்கள் ஒரு சில 2 வேட்பு மனுக்கள் தான் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. தீபக பகுதியில் ஒன்றும் திருவோணமலையில் ஒன்றும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. வலிகாமம் தென் மேற்கிலே ஒரு சில வட்டாரங்கள் மாத்திரம் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. யாழ்மாநகர சபையினுடைய உங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளராக சிவாஜிலிங்கம் நியமிக்கப்பட்டுள்ளதாக நேற்று சமூக வலைதளங்களிலே செய்திகள் வெளியாகிருந்தது. அப்படி யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? இந்த செய்திகளிலே எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லை. தேர்தலை நாங்கள் எதிர்கொண்டுள்ளோம். தேர்தலுடைய முடிவுகள் வெளியாகிய பின்னர் இந்த 5 கட்சி தலைவர்களும் அல்லது 5 கட்சிகளும் ஒன்று கூடி ஒருமித்த நிலைப்பாட்டிலே தான் இந்த பதவி நிலைகளை தீர்மானிப்பார்கள்.